முடி பிச்சு போடும் அதுக்கான ஆக்டிவிட்டி பிச்சு போடாம கூட குட்டி போடும். அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு? ஆமா அதுவும் போடும். அதே மாதிரி பிச்சு போடாமையும் போடும். சில மயில் பால் குடுக்காம இருக்கும். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறது வந்து பால் குடுக்க நம்ம இதுக்கு வச்சு பழகிட்டோம்னா அதுக்கப்புறம் அதுவா பால் கொடுத்து பழகி பால் கொடுத்துக்கும். அந்த குட்டி என்னும் பெட்டி கண்டிப்பா வைக்கணுமா? கண்டிப்பா வைக்கணும் சார். வைக்கலன்னா என்ன செய்யும்? வைக்கல அப்படின்னா எப்படி சொல்றதுன்னா அது குட்டி போட்டு இப்படி கொஞ்சம் நகரும் முன்னாடி. ஆமா இப்படி இப்படி காலை இது அப்ப வந்து அந்த குட்டி கீழே விழுவுமா. அப்ப மறுபடியும் என்ன பண்ணுவோம், கால் அடிச்சுட்டு மறுபடியும் முன்னாடி போய் மறுபடியும் குட்டி போடுது. லைனா போடுது. அதே மாதிரி உட்காரது வந்து பாத்தீங்கன்னா அந்த அது மேலே உட்காரும் போது கீழே கம்பி இருக்கா, இதுவும் போய் உட்காரும். அந்த குட்டிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கும் போது ஊனுக்கும் போய் கொடுக்காது. அது எதே அது உட்காரும் போது இருக்கோ அது மட்டும் தான் பால் கொடுக்கும். அப்ப மீதி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்கிறதுனால காத்தடிக்கும் போது அந்த மேல இருக்க அந்த ஜவ்வு மாதிரி ஒன்று இருக்கு அது காஞ்சி போயிடுது. காஞ்சி போனவன என்ன அது வாயை திறக்க முடியாது இல்ல. அதனால என்ன ஆகுது, அந்த குட்டி காலையில வரும்போது செத்து போயிடுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதான் செய்யுது. அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா வச்சிருவாங்க. வச்சுட்டா நல்லது, வைக்கலன்னா குட்டி போடும் பட் இழப்பீடுகளை சந்திக்க இதாயிடும். அதே மாதிரி ஒரு முயல் எத்தனை நாள்ல குட்டி போடும் சொன்னீங்க? என்ன ஒரு முயல் குட்டி போடுற எத்தனை நாள் சொன்னீங்க? 28-30 வரைக்கும் சொல்லிருக்காங்க மேக்ஸிமம் இல்லீங்களா? என்னோட 45 நாள் ஆச்சுங்க. ஓ 45 நாளே குட்டி போட்டிருக்கோம் உங்களுக்கு. 28 நாள்ல இருந்து நாங்க கணக்கு வச்சதுல 30 நாள் ஆச்சு, 35 நாள் ஆச்சு, 40 நாள் ஆயிடுச்சு. அந்த குட்டிகள் திரும்ப பிறந்து கரெக்டா இருந்துச்சா இல்ல திரும்ப ஏதாவது ஊட மேட்டிங் நடந்துச்சா? இல்ல இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் வச்சா அப்பயும் சுத்தம் இதாச்சு, ஆனா செத்துருச்சு குட்டி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுருச்சு. இந்த மாதிரி 30-40 நாள் ஆன கட்டிக்கு உன்ன குட்டி போடவா போகுது சொல்லிட்டு பிரீடர் பாக்ஸ் எடுத்துட்டேன். புரியுதுங்களா? வீடியோ பாக்ஸ் எடுத்துட்டு அதே மாதிரி குட்டி போடும் போது கம்பல்சரி தண்ணி வச்சு ஆகணும். நான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சரி உன்ன இது குட்டியா ஓட போகுதுன்னு சொல்லி தண்ணியும் வைக்கல, வீடியோ பாக்ஸும் வைக்கல, குட்டி போட்டு குட்டி சாப்பிட்டுருச்சு. அந்த மாதிரி பிரச்சனை நடக்கதான் செய்யும். அந்த மாதிரி குட்டிகளும் இருக்குது. அது எதனால தண்ணி வச்சா என்ன செய்யும்? அது தண்ணி குடிக்குமா? அது ஆமாங்க. இப்ப நீங்க குட்டி போட்ட உடனே பாத்தீங்கன்னா அது வயிற்றுல எரிச்சலா இருக்கும், அப்ப வந்து போய் தண்ணியை குடிக்கும். நீங்க குட்டி போட்ட உடனே பாருங்க எடுத்த நல்ல அதான் சொன்னேன் இல்லைங்களா, கையில குட்டி போட்டுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வாட்டர் பாட்டில் வச்சேன், அது 100 மில்லி வாட்டர் பாட்டில். அதுல வச்சேன் பாத்தீங்களேன், வச்ச குட்டி போட்டு வந்த உடனே தண்ணி தான் ஃபர்ஸ்ட் குடிச்சது. ஓகே. அது தண்ணி குடிச்சிட்டு போய் தான் வந்து அந்த அதுல இருக்க அந்த கொழுப்பெல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஆச்சு, மறுபடியும் ஏன் தண்ணி குடிக்கணும் போது தண்ணி தீந்துருச்சு, மறுபடியும் வச்சா மறுபடியும் இருக்கிறத குடிச்சிருச்சு. எல்லாமே வந்து எல்லாமே நம்ம கிட்ட வந்ததுக்கப்புறம் நமக்குன்னு அனுபவம் ஜெயிக்க முடியும். என்ன அவங்க இடத்துல வேற மாதிரி இருக்கும், நம்ம இடத்துல வேற மாதிரி நடக்கும். சோ நமக்கு நமக்கு ஏத்த மாதிரி, நம்ம இடத்துக்கு ஏத்த மாதிரி, நம்ம வளர்ப்புக்கு ஏத்த மாதிரி பிரச்சனை வரும். அதை நம்ம சரி பண்ணனும். அவங்க வளர்ப்புக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு வந்திருக்கும். ஆமா இப்ப ஒண்ணும் இல்ல, அவங்க பால் குடுக்கலையா அகத்திக்கீரை போடுவாங்க, நான் போட்டுக்கலையை போட்டு ரெண்டுமே பால் குடுத்துச்சு. பால் குடிச்சு சோ அவங்களுக்கு அது வேலை செஞ்சிருக்கு, உங்களுக்கு இது வேலை செஞ்சிருக்கு. ஆமா சில பேர் சொல்லுவாங்க காய்கறி போட்டோம்னா செத்து போயிடும் இல்ல. ஆமா அப்படிமாங்க. சில பேர்ல காய்கறி போட்டு இப்ப வரைக்கும் வளர்த்திட்டு இருக்காங்க. சிலர் கேரட் எல்லாம் போட்டுலாம் வளர்த்துட்டு இருக்காங்க, கேரட் சாப்பிட்டா செத்து போயிருந்தாங்க, ஆனா கேரட் போட்டு தான் வளர்ந்துட்டு இருக்கு. ஒண்ணும் இல்ல, தோட்டத்து மொழி எல்லாம் பாருங்களேன், கேரட் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு தான் போகும். அது நல்லா தான், அது நல்லா தான். சரி அதுக்கு அடுத்து ஒரு டவுட் என்ன, அந்த ஸ்மெல் அதிகமா வருது இல்லையா முயல் வளர்ப்புல? ஆமா யூரின் வருது. வருங்க யூரின் வரும். நார்மலா அந்த சாப்பிட்டுட்டு போடுற எச்சம், அந்த காய்கறிகளை சாப்பிட்டு போற எச்சம் நிறைய ஸ்மெல் வருமாங்க, அதை எப்படி சரி பண்றது? அதாவது நீங்க போடுறீங்க இல்லையா, மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வராது. என்ன விட்டு வச்சுட்டீங்கன்னா வரும் ஸ்மெல். ஓகே அது கிளீன் பண்ணிட்டா வராது? கிளீன் பண்ணிட்டே வராது. அதாவது போட்டு வைப்பீங்க நீங்க, எப்படி சொல்றது, இன்னைக்கு நைட்டு போடுவீங்க, சாயந்தரம் போடுவீங்க, காலையில் போய் பாத்தீங்கன்னா மீதி பாதி இருக்கும். சரி அதையும் சாப்பிட்டுக்கும்ல எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்த மட்டும் வச்சுட்டு வருவீங்க. அப்ப இது வைக்காம எடுத்துட்டு வராம இருப்பீங்க. அதுலயே வந்து யூரினும் போயிருக்கும், பாத்ரூமும் போயிருக்கும். ஆமா அப்ப அந்த இது வந்து பாத்தீங்கன்னா மதியானம் வரும்போது ஹீட் ஆகும், ஹீட் ஆன உடனே என்ன ஆகும், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஓகே இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்துடும். ஓகே ஓகே.
நினைக்கிறேன் ஏன்னா இப்ப 100 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்ப வந்து 120 ரூபா வந்துருக்குங்க. ஓகே, அது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிப்பிள் சிஸ்டம் வந்து கோழிக்கு வைப்பாங்க தெரியுங்களா? ஆமா, கோழிக்கு இந்த இப்படி வச்சு இது பண்ற மாதிரி அந்த மாதிரி வச்சாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ள வந்து பாசம் பிடிச்சிரும், அப்ப வந்து முயல் சாடும்போது கால் இழுத்துக்கும் வாய் இழுத்துக்கும் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா என்னோட வாட்டர் கேன் இதுல நான் இப்ப ஒரு 3 வாரமா வந்து கழுவவே இல்லை, நான் அது உள்ள வந்து பாசி பிடிச்சிருச்சு. அப்புறம் சேம் முயல் தான் வித்துட்டு இருக்கமா அப்ப எதுக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே அசால்ட்டா விட்டுட்டு நான் சே வருன்னு. ஆனா இப்ப வரைக்கும் பாசி பிடிச்ச மாதிரி இப்ப வரைக்கும் அந்த முயலுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அது என்னக்கா தண்ணி மட்டும்தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும்ல, போயிட்டு இருக்கு. இருந்தாலும் நல்ல தண்ணி உங்க முயல் வந்து அந்த தண்ணியை முதல்ல இருந்தே குடிச்சு மேபி அது அடாப்ட் ஆயிருக்கலாம். பட் புதுசா பாக்குற ஒருத்தர் நீங்க சொல்றதை கேட்டு சரியா கிளீன் பண்ணாமையோ சரியா இதெல்லாம் பண்ணி நாளைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து நாளைக்கு நம்மள சொல்ற மாதிரி இருக்கும். பெஸ்ட் வே வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து அந்த தண்ணி அடாப்ட் ஆகி எதுவும் பிரச்சனை வரல. பை லக் வரல. அதான் சார் நான் அதனாலதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அடிக்கடி நிறைய ஒரு வார்த்தை ஒண்ணு, உங்களுக்கு என்ன நடக்குது அது உங்களுக்கு தான் இதாகும். அதனால ஒருத்தருக்கு பிரச்சனை வரலாம், ஒரு நேரத்துக்கு வராம இருக்கலாம், வராம இருக்கலாம். அதனால நீங்க கேர்ஃபுல்லா இருந்தா நான் சொல்றேன், நான் வைக்கிறதுனால நீங்களும் அப்படியே வைங்கன்னு சொல்ல, நான் கேர்ஃபுல்லா இருந்து சொல்றேன். ஆமா, முடிஞ்சல இப்ப எப்படி சொல்றது, நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதே மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்ல. அப்ப வந்து எங்க நீ அப்படி சொன்னது பொய் அப்படின்னு, அது பொய் கிடையாது, இது உண்மை. உங்களுக்கு வைக்கும் போது பிரச்சனை, அது உங்களோட, அதான் சொல்றேன், உங்களுக்கு என்ன நடக்குதோ அது உங்களுக்கு நீங்க தான் சமாளிச்சு போகணும். அவன் நம்ம வாங்கின இடத்துல இப்படி சொல்லிட்டான் அப்படி இப்படி, என்ன எனக்கு ஒன்னே ஒண்ணுதான், இந்த விக்கிறவங்க வந்து எனக்கு ஓப்பனா சொல்லி விட்டாங்க. இப்ப என்ன தெரியுங்களா, நான் இல்லைங்களா லோன் போட்டு வச்சிருக்கேன் அப்படி சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, இது போட வேண்டாங்க. இப்ப இப்ப நான் அது சொன்னேன்ல, இவங்க வந்து இந்த மொயில் விக்கிறாங்க இல்லைங்களா, ஆமா, அவங்க வந்து ஏன் அவங்க இந்த மொயில் பண்ண வைக்கிறாங்க, சில பேர் ஹாபிக்கு வைப்பாங்க, சில பேர் இதுதான் பொழப்பு, ஏதோ சைட்ல ஒன்னாவது வராதா அப்படின்னு ஒரு வளர்த்துங்க. ஜோடி 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு 10,000 வரும் அப்படிங்கும் போது அவங்க அதாவது ஏதாவது கண்ணுல கிடைக்காதா அப்படிங்கிறவங்க வெட்ட போய் அப்படி சொல்லும் போது அவங்களுக்கு என்ன தோணும், பகவால கடன் வாங்கியாவது வைக்கலாம், கணக்கு போட்டு வட்டியை விட அதிகமா வருது, சோ இதை பண்ணி நம்ம லாபம் எடுத்து வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்னு ஒரு தாங்க நினைப்பாங்க. ஆனா வந்து அவங்க வைக்கிறதுக்கு என்னென்ன பாடுபட்டு வைக்கிறாங்கன்னு அது தெரியறது இல்ல யாருக்கும். அது வந்து ஓப்பனா நான் என்ன சொல்றேன்னா, அதான் ஓப்பனா சொல்லி வைங்க, வைக்க வேணா சொல்லல, எல்லாமே பண்ணுவாங்க, இருக்காங்க, அதாவது இந்த மாதிரி இருக்காங்க, போய் மாட்டிக்கூடாது இல்லையா. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு சமாளிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் ஏகப்பட்ட தொழில் பண்ணிட்டேன், இது அடிச்சங்காட்டிக்கு எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நான் இது வரைக்கும் விட்டேன், அதனால இதுவும் அது போயிடுச்சுன்னு நினைப்பேன். நான் தவிர்த்து பொண்ணுமில்ல, இது இதாச்சுன்னா அப்படியே கோழி உள்ள வாங்கி போட்டுருவேன் நான், அப்படி கோழி பெருக்கிட்டு வந்து அப்படியே கோழி மாதிரி அப்படியே மாத்தி விட்டு போயிட்டே இருப்பேன். ஏன்னா நான் ஏகப்பட்ட தொழில் பண்ணிட்டேன். இப்ப இதுங்கும்போது இப்ப வேற யாராவது தெரியாம இதுதான் அப்படின்னு வரவங்க, அதை வச்சு என்ன பண்றேன்னு தெரியாது. அட்லீஸ்ட் இப்ப ஒரு பிரீடர் பாக்ஸ் இருக்குன்னா அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாது. இப்ப எனக்கு வச்சாங்கன்னா நான் உள்ள மண்ணை போட்டு கோழி உட்கார வச்சிருவேன் அடைக்கி ஆட வச்சிருங்க. ஆமா, இப்ப அவங்க இப்ப வேற ஆளுன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வேஸ்ட் தூக்கி தான் வீசுவாங்க, அவ்வளவுதான், லாஸ்ட் தான், லாஸ்ட் தான். அதான் சொல்றேன் இல்லைங்களா, இந்த மாதிரி வரவங்க மட்டும் ஓப்பனா சொல்ல சொல்லுங்க, உண்மை என்ன, மார்க்கெட் நல்ல உண்மை என்ன, இதான் நிலவரம், இப்படித்தான் இருக்கும், சம்பாதிக்கிறது இப்படித்தான் இருக்கும், நீங்க இவ்வளவு சம்பாதிக்கணுமா, இல்ல மாசம் 50,000 ரூபாய் அது கணக்குப்படி அது கம்மியாகாம 50,000 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னாங்கன்னா, நீங்க ஒரு அதோட ஒரு எப்படி சொல்ற இது 5,000 ரூபாய் வருது 10 மைல் அப்படின்னாக்க, நீங்க 10-20 மைல் வைங்க அப்படின்னா 5,000 ரூபாய் மேலேயே வரும், ஆனா 5,000 ரூபாய் இங்க கரெக்டா வரும். இதுதான் நிலவரம் அப்படின்னு ஓபனா சொல்லணும். இப்ப பெட்ஷாப் சொன்னா, அது மெயினா அது ஒண்ணு ஓபனா சொல்றேங்க, இருக்குங்க பெட்ஷாப் சொன்னா. இப்ப நான் ஒரு 10 பெட்ஷாப் குடுத்துட்டு இருக்கேன், எக்கச்சக்கமா வந்துருச்சு, நான் குடுக்க இடத்துல இப்ப அவங்க 300 ரூபாய் குடுக்கன்னு பேசிருக்காங்க. இப்ப அவங்க குடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பண்றவன் ஜோடி 200 கொடுத்தானா, இப்ப நான் எங்க போறது, எனக்கு பின்னாடி வந்த ஆளு எங்க போறது, ஆமா புரியுது, அப்படி உங்களுக்கு எல்லாம் சேல் எல்லாம் போயிடும், சேல் இல்லாம போயிடும். ஏன்னா இவங்க வந்து ஏகப்பட்ட 200 குடுக்க ரெடி ஆகணும். ஆமா, ரெடி ஆகிடும், இல்லன்னா வேற இன்னொரு ரீட்டைல் பண்ண தெரியணும். ஆமா, அந்த மாதிரி அதை இது பண்ணி வெட்டி
முயல் கறி குடுக்க தெரியும், அதுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு மார்க்கெட் பிடிச்சி வைக்கணும், பிடிச்சிக்கணும். இல்லன்னா சந்தை பார்த்து தெரிஞ்சுக்கணும் உங்களோட பொருள். நீங்களே வந்து ஒரு ஆளை நம்பி இல்லாம இன்னும் ரொம்ப பேரை ஒரே நேரத்தில் அப்படியும் இல்லையா, அப்படியும் இல்லையோ நீங்க இறங்கணும். இப்ப நான் வந்து இடையில விக்க முயல் வந்து ஒரு இடத்துல பேசி வாங்க முட்டாங்க. நான் என்ன பண்ணா என் வண்டியில ஒரு கூண்டு செஞ்சு நானா போய் வெளியே வித்துட்டு வந்தேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 500 ₹600 எத்தனை வித்துன்னு கேட்டீங்க, இப்படித்தான் நான் போய் வித்துட்டு வந்தேன். அப்ப நீங்க இறங்கி விக்கணும், நம்ம வெளியே போறது டீசென்டா இருக்கிறது நம்ம அப்படி இப்படி. நான் வந்து ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து பாத்தீங்கன்னா போக கஸ்டமர் வீட்டுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதா இருப்பேன். ஆனா நான் நம்ம என்னோட போனோமே அப்படி டையும் கீங்க கட்டிட்டு போறோம் அப்படி போய் வச்சுட்டு போனோம்னா இப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன்னா ஒண்ணும் கிடைச்சிருக்காது கண்டிப்பா. அப்ப வந்து அந்த இடத்துல இறங்கித்தான் ஆகணும்னா இறங்கித்தான் ஆகணும். சும்மா நம்ம டீசன்ட் பாக்குறோம் டீசன்ட் பாக்கணும்லாம் உட்காந்தீங்கன்னா ஒண்ணு பண்ண நீங்க அதே மாதிரி முட்டைக்கோ சில நீங்க எடுத்து வைக்க மறந்துட்டாங்களா இல்ல எடுத்து வைக்காம இருந்தாங்க அந்த இடத்துல குப்பையில் கிடைச்சா நீங்க பொறுக்கித்தான் ஆகணும். நீங்க போய் நின்றுன்னு யாராச்சும் பொறிச்சுக்கோ போய் கொடுங்க நல்லா இங்கெல்லாம் பொறுக்க மாட்டாங்க. நானும் பொறுக்கி இருக்கேன், ஓப்பனா சொல்றேன், நானும் போய் சந்தையில எல்லாம் பொறுக்கி இருக்கேன். அந்த முன்னாடி போட்டு வச்சிருப்பாங்க, நான் அதையும் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா நான் போயிட்டு அவங்களே கேட்பாங்க என்னங்க சொல்லுங்க சார் அப்படின்னு சார், இல்லைங்க இலைய எடுத்துக்கல இலைய எடுத்துக்கலாமா நீங்களா அப்படின்னு அப்படின்லாம் கேட்டிருக்காங்க நீங்க. ஆனா நான் அதெல்லாம் இல்ல, நமக்கு தேவை எடுப்போம் அவ்வளவுதான் நம்ம தேவை. அது மாதிரி எல்லா இடத்துலயும் இறங்கி ஆகணுங்க, இறங்கி போற இடத்துல இறங்கி ஆகியே ஆகணும். இல்ல நான் வந்து டீசென்டான ஆளு நான் வந்து தொழில ஜெயிக்க முடியாது அப்படின்னு மட்டும் நினைச்சீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க இருக்கெல்லாம் விட்டு போட்டு நீங்க டீசென்ட்ட மட்டும் பேரை வச்சுட்டு கம்மனு போய் உட்கார வேண்டியதுதான், அவ்வளவுதான், வேற வழியே கிடையாது, வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, இப்ப ரீசெண்டா என்ன தொழில் பண்ணிக்கிறீங்க? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா கொரோனாங்கறதுனால எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கேன். அந்த செட்டுல அதான் சொன்ன இல்லைங்களா, உள்ளுக்குள்ள எலி எல்லாம் கொஞ்சம் இருக்கிறதுனால சுத்தியும் வேலி போட முடியல. அதனால என்னன்னாக்கா அது இன்னும் வீட்டு பக்கத்திலே ஒரு இடம் இருக்கு நமக்கு ஃப்ரெண்டோட இடம், அங்க கோழி பண்ண வைக்க போறேன். அதாவது கோழி வந்து குஞ்சு இறக்கி ஒரு மாசம் வளர்த்தி அதை அப்படியே கைமாத்தி விடுற மாதிரி. சரி.